நம்ம அம்மா தான் வெங்காயம் வெட்ட போட்டு அழுவாங்கல்ல, அது பின்னாடி ஒரு ஃபன்னி ஸ்டோரி இருக்கு. நம்ம அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஐஸ்கிரீம், ஒரு டொமேட்டோ, அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எங்க போனாலும் ஒன்னாவே போவாங்க. அதுக்கப்புறமா விண்டர் சீசன் வந்துருச்சு, அவங்க ஸ்னோ வச்சு ஸ்னோமேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. உருட்டி உருட்டி பெரிய ஸ்னோமேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரமாவே சம்மர் வந்துருச்சு. ஆனா ஐஸ்கிரீம்க்கு சுத்தமா தெரியாது சம்மர்ல நம்ம வெளில போனா நம்ம முடிக்கிடுவோம்னு. அவங்க வீடு பக்கத்துலயே ஒரு பார்க் இருந்தது. அவங்க அந்த பார்க்ல போய் ஜாலியா ரன்னிங் ரேஸ் எல்லாமே விளையாடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த சம்மர் சீசன்ல வீட்டை விட்டு வெளியில போன அடுத்த செகண்டே ஐஸ்கிரீம் உருக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்குள்ள ஐஸ்கிரீம் ஃபுல்லா உடிச்சு விட்டுருச்சு. சோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே அழுதுகிட்டே வந்துருந்தாங்க. ஆனா பக்கத்துலயே ஒரு பிளே கிரவுண்ட் இருந்தது. ஒரு பையன் அந்த டொமேட்டோவும் ஆனியனும் வளர்ந்த பார்க்காம ஒரு பால வச்சு புல்ல தூட்டி போட்டான். அது ஆனியன் மேல பட்டிருக்கோம். ஆனியன் பிடிக்கலாம் பார்த்துச்சு, ஆனா அதால பிடிக்க முடியல. அது பக்கத்து ஓடி போய் வந்துச்சு. ஆனா டொமேட்டோ அது பார்க்கவே இல்லை. டொமேட்டோ மேலேயே வந்து விழுந்துருச்சு அந்த பால். அதுக்கப்புறமா டொமேட்டோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஸோ ஆனியன் நல்லா அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ரொம்ப சாதம் நடந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட சொல்லிச்சு, ஓ கடவுளே, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அழு எனக்காக அழுகுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க கடவுளே, ஏதாவது பண்ணி பண்ணுங்க கடவுளே அப்படின்னு ஆனியன் வேண்டிச்சான். அதுக்கப்புறமா பிரைட்டா ஒரு வெளிச்சம் வந்தது ஸ்கைல இருந்து. அதுக்கப்புறமா ஸ்கை பேசுச்சு. ஸ்கை பேசுமாறு பாக்குறீங்களா? அதான் இந்த மேஜிக்கல் ஸ்டோரியே. சரி நான் இப்ப திரும்பி கண்டினியூ பண்றேன். வெளிச்சம் வந்துச்சு. அப்ப சொல்லுச்சு, ஓ ஆனியனே நீ அழுவாத அழுவாத, தயவு செஞ்சு அழுவாத, நான் இப்ப உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு அதை பண்றவங்க அவங்கள சுட்டி இருக்கவங்க எல்லாருமே நல்லா தேம்பி தேம்பி அழுவாங்க. அதனாலதான் நம்ம வெங்காயம் வெட்டுவோம்ல, அப்ப நம்ம அழுதுகிட்டே